அனைவருக்கும் வணக்கம். கடந்த அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஊத்துக்குளி ஜேடர் பாளையத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் தனது மகள் மற்றும் 5 வயதுடைய பேத்தியுடன் சென்னிமலை முருகன் கோவிலுக்கு காரில் சென்றிருக்கின்றார். பிறகு சாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை சுமார் 4:30 அளவில் முருகன் கோவிலில் இருந்து காரில் கீழே வந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது முதலில் உள்ள வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக 20 அடி பள்ளத்தில் அவரது கார் கவிழ்ந்திருக்கிறது. அந்த காரில் வந்த அனைவருமே அதிர்ஷ்டவசமாக எந்த காயமும் இன்றி தப்பிவிட்டார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு வேறு கார் மூலம் அங்கிருந்து ஊருக்கு பத்திரமாக புறப்பட்டு சென்றார்கள். இந்த விபத்திற்கு காரணம் எரிபொருளை மிச்சம் பிடிக்கிறேன் பேர்வழி என்று மலை மேல் இருந்து அந்த கார் கீழே வரும்போது கீரில் வராமல் நியூட்டரில் வந்திருக்கிறார் அந்த பெரியவர். அதனால் அவசர நேரத்தில் ஸ்டீரிங் லாக் ஆகி திருப்ப முடியாமல் கார் பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. எனவே கார் மற்றும் இருசக்கர வாகனம் எதுவாக இருந்தாலும் மலைப்பாதைகளில் இறங்கும் போது தயவு செய்து நியூட்ரலில் செல்லாதீர்கள். அது பெரும் விபத்தை ஏற்படுத்தும். இதே போலவே இன்னொருவரும் தனது இருசக்கர வாகனத்தில் திருமண வயது மகளுடன் சென்னிமலை முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மலையிலிருந்து கீழே வரும்போது பெட்ரோலை மிச்சம் பிடிப்பதற்காக ஆஃப் செய்துவிட்டு நியூட்ரலில் வந்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக கியர் தானாகவே விழுந்ததால் பைக் நிலை தடுமாறி இருவரும் நடுரோட்டில் விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் மட்டுமின்றி உங்கள் தெரிந்தவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பெட்ரோல் டீசலை மிச்சப்படுத்துகிறேன் என மலைப்பாதைகளில் செல்லும் போது ஒருபோதும் நியூட்ரலில் வண்டியை ஓட்ட வேண்டாம். நன்றி.